ஜெகன் மாதா, ஹே பராசக்தி சர்வ சர்வம் சஹா சக்ர சம்வர்த்தினி. ரௌத்ர நேத்ர ரௌத்ர தேக ரௌத்ர நகோத்பாசினி, ரௌத்ராஹவ விநியாச த்ரிபுராசுர பஞ்சனி. ಧಗಿತ ಛಕ ಛಚಿತ ಅಗ್ನಿ ಝಂಜಾ ಮರು ದ್ವಿಷಿಖ ಕೇಳಿ ದಳಿತ ಮಹಿಷಾಸುರೌ ಧಜ್ಜ ವಿಧ್ವಂಸಿನಿ ತಾಹಿ ಮಾ. ஜெகன் மாதா, ஜய ஜெகத் ஜனனி, சாம்பவி சக்தி தாயே சரணம் சரணம். மகிமை உள்ளவரே, மாசற்ற துறவியே, வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும். அம்மையே, என்ன வேண்டும்? எனக்கா அம்மனின் அருளை பெற வேண்டும் என்று அல்லும் பகலும் தவம் செய்து கொண்டிருக்கும் மனாதே, இன்று இந்த அம்மன் உங்கள் வசப்பட்டதையும் உங்கள் தெய்வ சக்திகளையும் நேருக்கு நேர் பார்த்து நான் அதிசயப்படுத்துவேன். சுவாமி, என் லட்சியத்தை எப்படியாவது நிறைவேற்றி வையுங்கள், இல்லை என்றால் உங்கள் முன்னாலே என் உயிரை விட்டு விடுவேன். தவத்தால் தன்வயப்பட்டு தெய்வ சக்திகளை தேவி தந்து தாசன் பெற்று வாழ்பவன் உன் லட்சியங்களுக்கு அதை ஏன் பயன்படுத்த வேண்டும்? சுவாமி, 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 நில்லுங்கள் சுவாமி. தமது லட்சியம் மற்றவருக்கு நன்மை செய்வதுதானே? மற்றவரின் நன்மைக்கா அல்ல, வஞ்சகர்களை ஒழிப்பது, உறவு பாசம் ரத்த சம்பந்தம் நட்பு இவைகளை மறந்து போய் ஆள பிறந்த குலம் அடிமைப்பட்ட இனம் என்று பிரிப்பவரை அழிப்பதுதான் எனது லட்சியம். சந்தோஷம் சுவாமி, நான் செய்த அதிர்ஷ்டம். நானும் தாக்குதலுக்கு ஆளாகிய லட்சியவாதியானவன். அன்பு ஆதரவு அருகதை அனைத்தையும் மறந்து என்னை வாழ விடாமல் பாழாக்கி அந்த கேடு கட்டவனை பழிவாங்க துடிப்பவள். என் குரலோடு இணைந்திருக்க இன்னொரு குரல். யார் மீது, யார் மீது பழி, எதற்கு பழி? அந்த சந்திரசேகர மகாராஜா மீது. அப்படியா, சந்திரசேகர மகாராஜா? ஆம், நான் அவந்தி ராஜகுமாரி. என் பெயர் திருப்புரசுந்தரி. சூடும் மாலைக்குரிய என் மன்னவன் என்று மனப்பூர்வமாக காதலித்தவளை நிராகரித்து என் கல்யாண மேடையை தன் மேடையாக்கி என் தாவியை எனது மாளிகையிலேயே மாலையிட்டு மகாராணியும் ஆக்கிக் கொண்டார். ராஜகுமாரி, திரிபுர சுந்தரி தேவி, எத்தனை நாளைக்கு இந்த ஓவியத்தை பார்த்து பார்த்து மகிழ்வதம்மா? இந்த சித்திரம் சிரித்து பேசுமா? புரியாத பருவமா? தந்தையாருக்கு செய்தி அனுப்புங்கள். போதும், நிறுத்து. சித்திரம் பேசுகிறது, இதயம் குளிர்கிறது, மணமாலை சூடு நேரம் நெருங்குகிறது. இடத்தில் இருப்பவரும் நானும் போக போகிறோம். என்னம்மா பால் நிலவும் தேன் நிலவும்? நாளைக்கு இப்படி இடம் இல்லையா? அம்மா ராஜகுமாரி, சந்திரசேகர மகாராஜா இந்த பகுதியில் வேட்டைக்கு வந்திருக்கிறார். என்னை பார்த்து ராஜகுமாரி என்று? அப்படியா, உன்னை பார்த்து? பாவம் பார்வதி, மகாராஜா என் நினைப்பிலேயே இருக்கிறார். இருக்கிறார், ஆனால் பார்வதியே ராஜகுமாரியாக நினைக்க ஆரம்பித்தால் கல்யாண ஆசையில் அவசரப்படுகிறார். அம்மா, அம்மா திருப்புரா. பாருங்கள் அப்பா, சந்திரசேகர மகாராஜா விசேஷ செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார். எதற்கு? உன்னை திருமணம் புரிந்து கொள்ள விரும்புகிறம்மா. சந்திரசேகரன் தான் என் அக்காவை போன்ற அழகு ராணி மகாராணியாவது இந்த மகாராஜா செய்த புண்ணியம். Thank you.
அம்மா திருப்புரா என்னம்மா இது? சந்திரசேகரா அவள் ராஜகுமாரியின் தாடி, நேற்று இன்று சக்கரவர்த்தியின் மனைவி. மானையை காட்ட வந்தாயா? என்னை மன்னியுங்கள், இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. என் உரிமையை உங்களுக்காக விட்டுக் கொடுப்பதிலே போடுகிறாயா? என்ன தைரியம் உனக்கு? இப்போது நான் உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மகாராஜாவை அல்ல, வரி கொடுத்த எனது கௌரவத்தை. நான் உட்கார வேண்டிய சிம்மாசனத்தின் மேல் ஒரு தாய் பெண்ணை உட்கார விட மாட்டேன். திருமணசுந்தரி, நீ பேசிக் கொண்டிருப்பது அழகாபுரி மகாராணியிடம். மகாராணி கையசைத்தால் கால் பிடிக்க வருகின்ற ஒரு தாய் மகாராணி, மோகம் தீர்க்க தேவை ஒரு பெண் என்று கருதும் நீங்கள் ஒரு மன்னவர். அந்த மமதை பிடித்தவனுக்கு தனக்கு ஒரு நீதி, தன் தங்கைக்கு ஒரு நீதி. தங்கையா? அப்படி ஒருவள். அது சரி, தங்களுக்கு அவனை பற்றி தெரியுமா? தெரியும், மன்னனாக தெரியும், எனது வாழ்க்கையை நரகமாக்கிவிட்ட ஒரு கைவனாக தெரியும். தன் பெருமைக்கு என்னுடைய காதலை பணையமாக வைத்து சொந்த தங்கையை பரிதாபத்துக்குரியவளாக்கிய ஒரு பயங்கரவாதியாகவும் தெரியும். சந்திரசேகரா, மீது பழி தீர்த்துக் கொள்ள என் காந்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் இந்த கமண்டலத்தை காஷாய வஸ்திரத்தை ஏற்றேன். பழி தீர்த்துக் கொள்வேன், சபதத்தை நிறைவேற்றுவேன். எதற்கு சுவாமி இந்த பகை? அந்த முட்டாளுக்கு காந்தா என்ற ஒரு தங்கை, வீர பயிற்சிகளை சொல்லித் தருவதற்கு அந்த புறத்திலே என்னை அனுமதித்தார். அந்த கள் காந்தாவுக்கு நானும் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தேன். நம்பிக்கை துரோகி, பயிற்சி அளிக்க நியமித்தால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பருவமழையாட்டம் ஆடுகிறாயா? அண்ணா, அவர் குற்றமில்லை, நான் தான் அவரை விரும்பினேன். பருவம் கண்களை மறைத்தால் தர்மம் தண்டிக்க தயங்கா. மகாராஜா, வாலிபம் தவறிவிட்டேன், என்னை தண்டியுங்கள். ஆனால் உங்கள் தங்கைக்கு பிறக்க போகும் குழந்தைக்காக. ஆபச்சுமையா, இவர்கள் இருவரையும் உடனே எல்லைப் பகுதியில் எங்காவது விட்டு விடுங்கள், இழுத்துச் செல்லுங்கள். எனக்கு ஒரு வாக்களியுங்கள், அன்பு மகள் பிரியதரிசினி என்மேல் பிரமாணம் செய்து சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? நமது மகள் பிரியதரிசனியை பட்டத்து ராணியாக்குவேன் என்று நம்மை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய என் அண்ணன் மீது பழி தீர்ப்பேன் என்று உறுதி கூறுங்கள். இருக்கிறேன் கந்தா, இருக்கிறேன், பிரமாணம் செய்து சொல்லுகிறேன், உன் அண்ணனை பழி வாங்கியே தீர்வேன். கந்தா, கந்தா, சந்திரசேகரன் மேல் பழி இருக்கிறீர்களா, சாதிக்கிறீர்களா? அதுதான் காந்தாவின் கேள்வி. பிரியமான என் மகள் பிரியதர்ஷினியின் வளர்ச்சியோடு என் உள்ளத்து பகையும் வளர்ந்து வருகிறது. ஒரு சித்தனிடத்தில் சீடனாகி கொடிய தவம் செய்தேன். இப்பட்ட உருவத்தையும் அடியோடு மாற்றக்கூடிய இந்த மந்திர குளிகைகளை. அம்மன் என் பிரார்த்தனைக்கு பலன் கொடுக்க உங்கள் உருவத்தில் வந்திருக்கிறாள். அடிபட்ட புலியும் தவிக்கின்ற கிளியும் சந்தித்தன, வெற்றி நமக்குத்தான். அது தேவியின் சங்கல்பம். சுவாமி, மரியாதையுடன் பிரார்த்திக்கிறேன், மறுக்காமல் இதை ஏற்று மாளிகைக்கு வருகை தாருங்கள். இதோ குளிகைகள். சுவாமி, தேவி தந்தால் தாசன் பெற்றேன் என்றீர்களே, அந்த பிரசாதம் இந்த ஐந்து குளிகைகள் தானா? ராஜகுமாரி, பெரிய ஆலமரத்தின் விதை சிறியதாகத்தான் இருக்கும் பார்வைக்கு. இந்த குளிகைகள் மன்னாதி மன்னனை ஒரு பிச்சைக்காரனாக்கும், ஒரு பிச்சைக்காரனை மன்னாதி மன்னனாக்கும், இருக்கும் வடிவத்தை நினைக்கும் வடிவமாக்கும். சரி ராஜகுமாரி, புனையை கொண்டு வருகிறேன். தெய்வத்தையே நம்ப மறுக்கும் சந்தேக பிறவிகளுக்கு தெய்வ சக்தியை பற்றி விளக்குவது அசாத்தியம். சுவாமி, இதோ பூனை, பானை ஆக்குவீர்களோ யானை ஆக்குவீர்களோ உங்கள் இஷ்டம்.
ராஜகுமாரி, இந்த குளிகையை பாலிலே கலக்கு. எதற்கு சுவாமி? இதற்குள்ள சக்தி இப்போதே உனக்கு தெரிந்துவிடும். கலக்கு. பாலை பூனை குடிக்கட்டும். ராஜகுமாரி, இப்போது உன் இஷ்டம் போல் வேண்டிக்கொள். இந்த பூனையை ஒரு நாயாய் மாற்றுங்கள். அற்புதம், அபாரம். சுவாமி, இந்த நாயை மீண்டும் பூனையாக மாற்றிவிடுங்கள். திரிபுர சுந்தரி, நாயை பூனையாக மாற்றுவதானால் இன்னும் ஒரு குளிகை வீணாகிவிடுமே. இது மீண்டும் மாற்றப்பட்டாலும் இதன் தன்மை மாறவே மாறாது. அதுவும் நியாயமே. சுவாமி, காலம் திரும்புகிறது, உங்கள் துணை இருக்கிறது. அந்த தாதியை தலைவியாக்கிய அரசனை என் விருப்பப்படி ஆட வைப்பேன். பார்வதி, பயங்கர கனவு ஏதாவது? கனவுதான். பாவம் ராஜகுமாரி திரிபுர சுந்தரி தேவி, தந்தையை பறிகொடுத்து தனிமையில் துடிக்கிறாள். அவள் நிம்மதிக்காக இங்கு வந்து நம்முடன் இருக்க அழைப்போமா? சுவாமி, சுவாமி, அந்த சந்திரசேகரன் அமைச்சகம் அழைத்து அனுப்பியிருக்கிறது. நமது லட்சியங்கள் ஈடேறுகிற சமயம் நெருங்கி வருகின்றது. நான் தாதியை தலைகுனிய வைக்கலாம், பாழ்படுத்தியவனை நீங்களும் பழி தீர்க்கலாம். மாய குளிகையால் அந்த சந்திரசேகர மகாராஜாவாக நீங்கள் மாற வேண்டும், நான் உங்கள் ராணியாக வேண்டும். ராஜகுமாரி, உன்னை ராணியாக்கிக் கொண்டால் சொர்க்கம் தேவையில்லை. ஆனால் நான் ராஜாவாக மாறினால் தேவி தந்த சக்தி போய்விடுமே. தெய்வ சக்தியா? காதல் தோல்வி கணக்கை தீர்க்கத்தானே சுவாமி பயங்கர தவம் செய்தீர்கள். நாளை மகாராஜா பதவி, காதலை ரசிக்க என் போன்றவளின் உதவி, இனி காஷாய வஸ்திரமும் கமண்டலமும் எதற்கு? மகளை யார் வளர்ப்பது? உங்கள் மகள் திரிபுர சுந்தரி தேவியின் மகள். மகாராணி, மகாராஜா, மடியில் இருப்பது யுவராணி. என் பிரியதர்சினி, என் மகள் யுவராணி. என் கனவு நிறைவேறுகிறது. சரி, முதலில் கடமை, பிறகே உரிமை. நீ உடனே சந்திரசேகரனை சந்திக்க புறப்படு. நானும் அந்த ராஜ்ய எல்லைப்புறத்தில் உள்ள சென்னகேசவன் கோயில் பக்கத்தில் வந்து தங்குகிறேன். என்னை கௌரவப்படுத்தினீர்களே ராஜகுமாரி, எப்படி நன்றி சொல்வது? நான் தான் சொல்ல வேண்டும். மகாராணி, என்ன இது? பழக்கம் இன்னும் மறக்கவே இல்லையா? தப்பு தப்பு. மகாராணி, காலத்தின் மாற்றங்களுக்கு ஈடுகொடுத்து பழக்கம் இல்லாததா? உயர்ந்த பிறவி என்று என்னையே ஏமாற்றிக் கொண்டேன். அனுபவம் கண்களை திறந்து விட்டது. பழையது எதற்கு? ஓஹோ, யுவராஜா! அழகாபுரியை ஆளப்போகும் மகாராஜா. என் காலணிகளை தூக்கிக் கொண்டு வர காத்துக் கொண்டிருந்த ஒரு அடிமை தாதிக்கு என் பக்கத்தில் உட்காரும் தகுதி? அவள் குழந்தை மகாராஜா. அம்மா, வேகத்தில் விஷயத்தை மறந்து போனால் அவர்கள் கை ஓங்கும், நம் கை தாழும். அது நடக்காது. அந்த பிள்ளையே பரலோகம் அனுப்பி விடுகிறேன். பாழா போன என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது. சாணக்கியனாவது சகுனியாவது. பார்வதி மகளை கொண்டு வந்து பாலிலே விஷம் கலந்து சாப்பிட வைத்து. விஷமிட வேண்டியது பார்வதி மகனுக்கு அல்ல, பணி செய்பவனுக்கு. இதென்ன நடிக்கம்மா? ஆமா, நாம் போடும் திட்டப்படி நடப்பவனே நாளை நமக்கு எதிரியாகி நின்றால் அதை தடுக்க முன் ஜாகிரதையோடு இளவரசனை கடத்தி போவதற்கு ஒரு நம்பிக்கையான ஆளை ஏற்பாடு செய். அவன் சோற்றிலே விஷம் கலப்பது நாளைய பகைவனை இன்றே முடிப்பதற்கு.
எல்லையை இன்று தனது கையோசப்படுத்திக் கொண்டுள்ள ஒரு மகாயோகி நமது எல்லை பகுதியின் பக்கமாக வந்திருக்கிறாராம். அவர் சித்தருக்கு சித்தர். ஆமா மகாராணி, நீங்களும் மன்னருடன் சென்று அந்த மகாயோகி இடத்தில் நிலைமையை விளக்கினால் யுவராஜாவை பற்றி அவரே சொல்வார். அந்த தெய்வம் தான் உங்கள் மூலமாக வழிகாட்டுகிறது. எதிர்பார்த்த நேரம், விட்டில் பூச்சிகள் விளக்கை தேட நானே வழிகாட்டி வரப்போகிறேன். திட்டப்படி செயலாற்ற இப்போதே தொடங்கும். இதோ குளிகைகள், இது அந்த சந்திரசேகரனுக்கு. இது மகாராணியாக வாழ்ந்து வருகிற அந்த சாதிக்காக. இவை நமக்கு. சற்று நில்லுங்கள். காசாயம் மாறினால் கருப்பும் மாறும் அல்லவா? எதற்குமே நல்லது. மந்திர குளிகையை உங்கள் கையாலேயே தனிப்பட கலந்து கொள்ளுங்கள். நானும் கூட மகாயோகியின் பார்வை படாமல். மாதா ஜெகன் மாதா, காணாமல் போன உன் பிள்ளையை மீண்டும் காண்பாய். சுவாமி, சுவாமி, என் மகள் எங்கே இருக்கிறான்? எப்படி இருக்கிறான் சுவாமி? இருக்கும் இடத்தை நான் காண்பிக்கிறேன், என்ன நிலை என்று நீயே புரிந்து கொள். ஜெய ஜெகன் மாதா. மன்னனும் மகாராணியும் அந்த தீர்த்தத்தை அருந்துங்கள். மறைந்து போன குழந்தை இருக்கும் இடம் பார்வைக்கு பழிச்சென்று தெரிந்துவிடும். கதையே மாறப்போகிறது. பிரபு, என்ன இது பிரபு? கஜேந்திரா, 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 கஜேந்திரா! சுவாமி, எதுவுமே இப்போது தெரியவில்லை. அந்த கண்கள் பழுதுபட்டு எத்தனையோ நாளாயிற்று. சந்திரசேகரா, அன்று உனக்கு கூட பிறந்த சகோதரியின் காதல் கசப்பாய் இருந்தது. ஆணவம் உன் கண்களை மறைத்தது. உருமாறி வந்திருக்கும் நீ. நானா காதலிக்க காரணமாக இருந்தேன் என்று விரட்டினாயே அந்த பழி சுமந்தவன். உன் கௌரவத்துக்காக உயிருக்கு மேலான மனைவியை இழந்து மேல் பழி தீர்த்துக் கொள்வேன் என்று பெற்றெடுத்த மகள் மேல் பிரமாணம் செய்திருக்கும் உன் பயங்கர சத்ரு. ஆமாம், மங்கள வாத்தியம் முழங்க மாலை சூடிக்கொள்ள வேண்டிய அன்பு தங்கையை தடுத்த கொடியவனே முத்து மாலையாக மாறிப்போம். என் மன்னவனை மாலையாக மாற்றினீர்களா? கருமை காட்டுங்கள் சுவாமி, கருமை காட்டுங்கள். அம்மா ராஜகுமாரி, நீயாவது சொல்லம்மா, என் புருஷனை எனக்கு தரச்சல், எனக்கு மாங்கல்யப் பத்தி போடுச்சு. மாங்கல்யம், மாங்கல்யமே, மாலை இருக்கிறது. அன்று என் மாலை உன் மாலை ஆக்கப்பட்டதல்லவா? அன்று நான் அழுதேன், இன்று நீ அழி. அரசியல் பழி தீர்த்துக் கொண்டது. தொண்டு புரிந்தவள் தேசம் ஆளும் மன்னவன் மனைவி ஆவதற்கு எந்த அழகு துணை புரிந்ததோ அது அழியட்டும். ஐயோ பகவானி, ஏன் இந்த தண்டனை? அம்மா ராஜகுமாரி, என் மீது ஆத்திரத்தை தீர்த்துக்கொள். என்னை துண்டாக நறுக்கி வீசு. நீ விரும்பினால் நான் மீண்டும் தாதியாகி விடுகிறேன். தாயே, என் மன்னவனை மட்டும் மனிதனாக மாற்றிவிடு. மாலையாக மாறின மணாளனை சூடிக்கொண்டு ஊர் சுற்றி போய்கிறது. பாதிதான் தர்மம் தவறவில்லை. நான் அழுதான் நீ அழிந்து விடுவாய். இது என் சாபம், இது என் சாபம். ஒரு சக்கரவர்த்தி போனான், அடுத்த சக்கரவர்த்தி அதே உருவில் வருவான். திருப்புர சுந்தரி, மாறிப்போ. நான் நானாகவே வாழ்வேன். அப்படி சொன்னா? ஆமா, எனக்கு சந்திரசேகர மகாராஜா தேவைப்பட்டார். இதோ நிற்கிறார்.
ஆனால் அந்த சந்திரசேகரனுக்கு நான் தேவையில்லை. எப்படியோ இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் நான் வெறுக்கும் அந்த தாதியின் உருவத்தை உலகமே மாறட்டும், ஏற்க முடியாது. அது சரி, உன்னை மகாராணியாருக்கு சட்டம் இடம் கொடுக்காது. மக்கள் அதை எதிர்த்தால்? மக்கள் நம் கைக்குள் ஆடும் பொம்மை. பிள்ளையை பறிகொடுத்த பார்வதி புத்தி சுவாதீனம் இல்லாது காட்டுக்குள் ஓடிவிட்டாள் என்று, கரடி புலிகள் அவளை தின்றுவிட்டன என்று என்ன புரிந்ததா? மாதா, ஜெகன் மாதா. பிரியதர்ஷினி, இந்த அரண்மனை வாழ்வுக்கு காரணம் நீதான் அம்மா. என் அன்பு மகளே, உனக்கு என்ன வேண்டும் சொல். கேட்டு பெறுவது ஆசை, கேளாமல் பெறுவது அன்பு. வாழ்க்கை என்ற தோ இரண்டே வரிகளில் அடங்கிவிட்டது. என்ன அறிவு, என்ன தெளிவு அம்மோ. பிரியதர்ஷினி, உன் பிறந்த நாளுக்கு என் பரிசு என்ன தெரியுமா? என்ன பரிசு மகாராணி? இந்த புத்திசாலி பெண்ணுக்கு ஏற்ற சக்தி மிக்க ஒருவன். யாரது? தம்பி சத்யசீலா. வணக்கத்துக்குரிய சத்யசீலர், அவந்தி நாட்டு யுவராஜா. அல்ல, வருங்காலத்தில் இந்த நாட்டின் சக்கரவர்த்தி, அதாவது இந்த சுந்தரிக்கு ஏற்ற இந்திரனாக. அப்படியா? ஆமா, அதில் ஏதாவது சந்தேகமா? சத்யா, சந்தேக பிரச்சனை இன்றியதற்கு இந்த சந்தோஷ சமயத்தை பாழக்காது. ஏன், பிரச்சனை இப்போது ஆரம்பித்தால் என்ன? இன்றில்லை நாளை. நாளைய பற்றி இன்றியதற்கு. மன்னரை கேட்கிறேன், மனதிலே உள்ள முடிவை வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். என் தம்பி இந்த நாட்டுக்கு அரசனாவது பிடிக்கவில்லை என்கிறீர்களா, அல்லது இந்த அரசகுமாரியை கைப்பிடிக்க அருகவே இல்லையா? இது அவசியமற்ற கேள்வி. மன்னருக்கு இது அவசியமற்றது, ஆனால் இது எனக்கும் என் தம்பிக்கும் எப்படி நடத்தப்பட போகிறோம் என்பதை அளக்கும் கேள்வி. கேள்விக்கு பதில் இப்போதே தெரிய வேண்டும். அந்த புறமே போர்க்களமானால் அமைதியே. நான் வேட்டைக்கு போகிறேன். தந்தையே, ஆட்சி வீரத்தில் அமர்த்தி வைத்தாலும் ராஜாங்க கௌரவம் ரத்தத்தில் இருக்க வேண்டுமே. தம்பி, அக்கா, உன் வேட்டைக்கு நீ புறப்படு. Thank you.
என்னம்மா இங்க இருக்கிறாய்? மற்றவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். யானை பிடிக்கும் காட்சி பிரம்மிப்பாக இருக்கும். அப்பா, எதுக்கு இந்த விளையாட்டு? பொழுதுபோக்கு அவைகளை வேட்டையாடுகிறீர்கள். அவைகள் பேசு வாழ உங்களுக்கு அடங்கி போகின்றன. தயவு செய்து அவைகளை சுதந்திரமாக விடுங்கள். சரி அம்மா, நீ சொன்னால் நான் மறுத்திருக்கிறேனா? நான் உனக்காகத்தானே வாழ்கிறேன் இல்லையா? அவன் பார்வைக்கு மனிதன், ஆனால் மிருகம். மிருகத்தை அடக்க சேனைகள் தந்தால் நான் உடனே சென்று அவனை அடக்கி விடுவேன். ஒரு மனிதனை அடக்க சேனைகளை அனுப்ப சொல்லும் வீர மரவன் இப்படி ஒரு பிறவி. பிரியா, அவன் என் போன்ற மனிதனானால் முன்பே முடித்திருப்பேன் அவன் கதையை. ஆனால் அவன் பச்சை ரத்தம் குடிக்கும் மிருகம். மிருகம், அன்புள்ள பிறவிகள் என்று சொல்லும் மனிதன் வேட்டையாட புறப்பட்டு மிருகங்களை கொலை புரிகிறான். இது மனித சுபாவம். சொல்லத் தெரியாத மிருகங்களுக்கு நல்ல துணையாய் இருந்து பாசத்தோடு அவைகளை காக்க துடிக்கும் அந்த வீரன் மட்டும் மிருகம். தோல்வியை ஏற்கக்கூட துணிவு வேண்டும். மல்லண்ணா, அவனை பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன் அம்மா. அவன் அடித்தாடி எங்கே ஒழிந்தது? பறந்து செல்லதே காத்திரம் கொள்ள அடங்கி கிடந்த ஆசை
வரவேற்புகளும் சரியில்லை. ஆமாம்மா, இவன் யாரோ ஊர் பேர் தெரியாதவன். நமக்கு இணையாக கௌரவிப்பது கௌரவிக்கப்படுபவர் தகுதியற்றவர் அல்ல. மிருகங்களே காப்பாற்ற துடிக்கும் இவருக்கு எப்படி நன்றி கூறுவது எனக்கே தெரியவில்லை. கடிக்க எலும்பும் குடிக்க கள்ளும் கொடுத்திருப்பீர்கள். சத்யா, உன் பெயர்? பேச தெரியாத மனிதர். பேச தெரியாதா? பாரம்மா, இவனை நல்லவனாக நீ கருதினால் கை நிறைய பொருள் கொடுத்து அனுப்பு.
குடும்பத்தை மறந்து போய் அவனுடனா விளையாடுவது? ஒரு துணையும் இல்லாமல் நீயா இங்கு வருவது? தனிமையை மறந்து போவதற்கு தான் வந்தேன். நீ கொடுக்கும் பழங்களை தின்பதற்கு நான் மிருகமும் இல்லை, மனித குரங்கும் இல்லை. இல்லை என்று தான் கொடுத்தான். குரங்காக நடந்து கொள்வதையா? நல்ல அன்புடன் ஒருவன் தருவதை மறுப்பதே மரியாதை அல்ல. ராஜகுமாரி, என்ன பேசுகிறாய்? இவனுக்கா பரிந்து பேசுவது? பண்புள்ளவரை பாராட்டுவதில் தப்பென்ன இருக்கிறது? பரிவாரத்துடன் வந்திருக்கும் மன்னரை கௌரவப்படுத்த கனி கொடுத்தால் எட்டி தள்ளுவதே என்ன பண்பு என்று நீங்களே சொல்லுங்களப்பா. நீ புறப்படு, அரண்மனைக்கு போகலாம். தந்தையே, என்னை இங்கேயே விட்டு விடுங்கள். என்னை நீங்கள் தடுக்காதீர்கள். எதற்கு இந்த பிடிவாதம்? தாயில்லாது என்னை கவலை தெரியாமல் வளர்த்து நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து மூன்று கிளியாக என்னை வளர்த்த பாசம் எனக்கு புரிகிறது. சுதந்திர பறவைக்குள்ள இன்பம் இவனால் தெரிகிறது. அப்பா, மன அமைதிக்குத்தானே நீங்கள் இங்கே வந்தீர்கள்? வரலாம், ஆனால் இங்கே வாழக்கூடாது. அதை நானும் ஏற்கிறேன். அமைதி இங்குதான் தெரிகிறது. பேசவும் தெரியாதவன், வேஷம் போடுகின்ற ரத்து மாந்தரை போல குறுகிய நோக்கம் இல்லாதவன். ஒரு சின்னமாக அவன் இருப்பதை பாருங்கள். இன்று வரை அரண்மனை சுகபோகங்களை அனுபவித்தேன். அமைதி நிம்மதி அங்கே எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் அரண்மனையை இங்கு மாற்றி விடுவோமே. ஏராளமான பனிப்பெண்ணுடன் வளர்ந்தவள் இங்கு ஏகாந்தமாய் எப்படி இருப்பாய் அம்மா? என்ன சொல்ல, பரம்பரை பழக்கம் உங்களை தடுக்கிறது. பசுமையான புதிய சூழ்நிலை என்னை தூண்டுகிறது. எனக்காக நீங்கள் மாறுங்கள். எனக்காக பிரியதர்ஷினி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதரம் கொட்டும். தாங்காது, அழைத்துச் செல்லலாம் அவனை. மகாராணி, என்ன இது? அப்பாவின் அனுமதி பெற்றுத்தான் அவரை இங்கே அழைத்து வந்தேன். அரசரி நாணயங்கள் என் அந்தப்புறத்தில் நடக்காது, நடக்க கூடாது. இழுத்து போங்க. மகாராணி, இது அநியாயம். என் பேச்சை கேளுங்கள். தயவு செய்து தந்த இடத்தில் ஒரு தடவை நீங்களே பேசுங்கள். பிரியதர்ஷினி, அவனை விட்டுவிடுங்கள். மகாராஜா, காட்டு மனிதனை பிரியாவுடன் விளையாட அனுமதிப்பது நன்மையும் அல்ல, நமக்கு அழகும் அல்ல. நீ அவனை அழைத்து செல்லம்மா. இந்த காட்டு மிராண்டியை அந்த புறத்திலே அனுமதிக்க முடியாது. அப்பா, பரவாயில்ல, போம்மா. மகாராஜா, காதல் மனைவியே கசிந்து விட்டாளா? இப்போது பிறந்த உடனேயே தாயில்லா குழந்தை அல்லவா என் மகள். என் இரு கைகளையும் தொட்டிலாக்கி தூங்க வைத்தேன் அவனே. மோகமயக்க முன்னிடம் பாசம் மகளிடம். ராஜாவின் மகளாக ரோஜாவின் மலராக வளர்த்தேன், இதை நீ அறிவாய், நாடறி. ஆனால் அந்த அறிமுகம் இல்லாத ஒருவன் அவளை சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் இன்று என்னையே சிந்திக்க வைக்கிறது. இது களங்கமில்லாத உள்ளத்தின் சந்தோஷம். நல்ல தோழமைக்கு நானே தடை போட வேண்டுமா? பிரியதர்ஷினி வயதுக்கு வந்த கன்னிப்பெண், அவன் ஒரு காட்டு மிராண்டி. காட்டு மிராண்டிகள் கட்டுப்படுவார்கள். அவ்வளவு சுலபமா சொன்னால் புரியவே இல்லையே. நான் பார்ப்பது நீதானா? உன்னிடம் ராஜகம்பீரம் இதுவரை இருந்தது. உனக்கு இந்த உடைகள் எத்தனை அழகாக இருக்கிறது. இந்த நிலையில் உன்னை காட்டு மனிதன் என்று யார் சொல்வார்? ஏட்டு படிப்பும் உனக்கு இருந்தால். Yeah.
இருக்கிறது பிரபு. இது விஷம் பூசிய கத்தி. இதுலயா? சரி பாருங்கள் என்னுடைய சக்தியை. வாழை பிடித்து வீசும் பயிற்சி பெற்றுவிட்டால் மன்னர் குலத்து பிள்ளையை போல் நீ மதிப்பெல்லாம் தருவாய். அதோ குரு வருகிறார், வா குரு பாதங்களுக்கு வணக்கம் செய். வணக்கம் சொல்லு. குருபாதங்களுக்கு வணக்கம் செய். நல்லபடி செய்கிறாயா? அமைச்சவா thank you.
அது எங்கே தோற்றத்தில் பொதுமையும் எங்கே தோரணைகள் இன்று மாறோ நேற்றிந்த கோலங்கள் எங்கே நிலவமுகம் இருந்தது எங்கே தோற்றத்தில் பொதுமையும் எங்கே தோரணைகள் இன்று மாறோ கண்ணன் தோழி ராதையாக காதல் கொண்டு பாதியாக கண்ணன் தோழி ராதையாக காதல் கொண்டு பாதியாக என்ன பொருந்து செய்தாரோ என்னை நானே மறந்து போனேன் என்னை நானே மறந்து போனேன் அழக தங்கம் கண்களம்மா ஆனை மீண்டும் காளையம்மா இந்த மங்கை தியாகத்தாலே இன்று மனிதனானேன் அம்மா என்னை நானும் உணர்ந்தேனம்மா தமிழில் பேச வந்தேம்மா புதிய மலரில் வந்து தேனெடுக்கும் உரிமை உண்டு சொந்தங்கள் எனக்கு நீதான் சொல்லத்தான் என்னை தந்தேன் புத்தம் புதிய மலரில் வந்து தேனெடுக்கும் உரிமை உண்டு சொந்தங்கள் எனக்கு நீதான் சொல்லத்தான் என்னை தந்தேன் கொஞ்சம் இளமை அந்த கண்ணில் கோடியாசை இந்த நெஞ்சில் கொஞ்சம் இளமை அந்த கண்ணில் கொடியாசை இந்த நெஞ்சில் காதல் கடலில் நீந்தி நீந்தி ஆட வந்த இந்த ராணி ஆட வந்த இந்த ராணி இந்த மங்கை தியாகத்தாலே இன்று மனிதனானேனம்மா என்னை நானும் உணர்ந்தேனம்மா சொல்லம்மா நானும் அம்மா அழகாக கவிதை பேசுகிறாயே நான் ஆனந்தத்தை மறைக்காமல் வெளியே சொல்வது கவிதை போலிருந்தால் ஆமாம் பிரியா நானும் கவிதை பாட முடியும் ஒரு காட்டில் ஒருவனாக எந்த உறவுமின்றி கண்மூடி கிடந்த என் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனத்தை பரிமாணத்தை ஏற்படுத்தினாய் என் உள்ளத்து கவிதை உணர்ச்சியை தூண்டிவிட்டாய் நீ உன்னையை மறைக்காமல் சொன்னால் நீ ஒரு புதிர் இல்லை பிரியா புதுமை பிரதி என் மூச்சுக்கள் பேச்சாகவும் உன் பார்வையில் இப்போது நான் செந்தலை மலரை நிலவை ரசிக்க தொடங்குகிறேன் காட்டுக்குள் தாவித்திரியம் ஜந்துவாக இருந்தவனை மாற்றியவள் நீ இந்த அனாதையும் வாழப் பிறந்த மனித பிறவிகள் ஒன்றென்பதை உணர்த்தினாய் எனக்காகவும் ஒருவள் உண்டென்பதை அறிந்து கொள்ள ஊக்குவித்தாய் பிரியா எனக்குள் தீபமாக நின்று அன்பு சுடர ஏந்துகின்ற அகலை போன்ற இந்த கண்களில் நான் என்றும் எப்போதும் இருப்பேன் இன்னும் சந்தேகமா ஏதோ காற்றின் கைகளிலே காலமகளிலே யார் பெற்றார் ஏன் பிறந்தேனோ என்று இருந்தவனை இந்த உலகில் மிருகங்களை வேட்டையாடும் மனித சமுதாய பெண் ஒருத்தி கண்மணி போல் காக்க வந்தால் சந்தேகம் இருக்காதோ கஜேந்திரா உனக்காகவே நான் பிறந்ததாக நினைக்கிறேன் உன்னை விட்டு நான் வாழ மாட்டேன் முடியாது கஜேந்திரா அக்கா நான் நமது நாட்டிற்கே போய்விடுகிறேன் வந்திருக்கும் செய்தி என்னவோ என்னுடைய சிநேகிதம்
அவள் எதிரியை போராட தூண்டிவிட்டு துண்டிக்க வேண்டும். காளிந்தீபராணி ரத்னாங்கி தேவி மதிப்பிற்குரிய மன்னருக்கு விடுக்கும் செய்தி இது. வீரம் என்பதை தீர்ப்புக்குரிய சாகசங்களால் பரிசோதித்து பார்ப்பதும் பாராட்டுவதும் மன்னர் குலத்தின் வழக்கம். மாண்புள்ள மகாராணி அனுப்பும் மூன்று வீரர்களை வெல்லி வல்லவன் உங்கள் ராஜ்யத்திலே யாராவது இருந்தால் போட்டியை சந்திப்பதற்கு சவால் விடுகிறோம். அக்கா, சிம்மத்தை சீண்டுவதா? ஜெயித்தால் புன்னாரை போர்த்தி வளமிக்க ஒரு பகுதியை பரிசு வழங்குவோம். இல்லையே, மாண்புமிகு மகாராணிக்கு தலைவணங்கி. என்ன பிதற்றல், நமக்கா இப்படி ஒரு மடல்? நல்லாட்சியில் மக்கள் நலங்காத்து ஆக்க ரீதியில் உழைப்பால் உயர உருப்படியான திட்டமிடாமல் பலப்போட்டி பரிசு வழங்குதல் என்று அனாவசியமாக நம்மை ரத்னாங்கி இன்று சூடேற்றுகிறார். இந்த விவேகமற்ற செயல் நம் நாட்டுக்கே அவமானம். இதற்கு பதிலளிப்பது வார்த்தையார் அல்ல, அந்த அகம்பாவக்காரர்களை நானே முடித்து விடுகிறேன். நில், செய்ய வேண்டியது உன் பொறுப்பல்ல. யுவராஜனின் கடமை நாட்டின் நலனை காப்பாற்றுவது மட்டுமே. எவருமே இல்லையா, மன்னவரின் உப்பை தின்று மகத்தான கௌரவ பிரச்சனையை மக்களின் மான பிரச்சனையாக கருதுபவன் இந்த ராஜ்யத்தில் ஒருவன் கூட இன்று இல்லையா? இருக்கிறேன் மகாராணி. காட்டு மனிதன் நாட்டின் கௌரவத்தை காக்க விரும்புகிறேன், அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள். இதுதான் ஆண்மை. வீரனே, வந்திருக்கும் மூவரையும் ஒருவர் பின் ஒருவராக வெல்ல வேண்டும். நடக்குமா? தூதரே, ஒருவர் பின் ஒருவராக அல்ல, அவர்களை நான் ஒரே நேரத்தில் காப்பாற்றும் மைந்தர்களுக்கு என் நாட்டில் பஞ்சமில்லை என்பதை நிரூபித்து விட்டாய். தன்மானமிக்க உன்னை தளபதியாக நியமிக்கிறேன். தளபதி கஜேந்திரன், தளபதி கஜேந்திரன், தளபதி கஜேந்திரன். நீ உடனே காளந்திபுரம் சென்று ராணி ரத்னாங்கி நிபந்தனைப்படி அந்த வளமிக்க பகுதியை உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கஜேந்திரா, இன்றே புறப்படு. கட்டளை மகாராஜா. கஜேந்திரா, அடியோடு வருத்தவர்கள் எல்லாம் பாராட்டத் தொடங்கிவிட்டார்கள். நவிடும் நேரத்தில் எனக்கு இந்த பிரிவு. பிரிவினால் ஆசை வளரும், ஆர்வம் வளரும், அன்பு வளரும். உடனே வருகிறீர்களா?
பருவத்து மாளிகை விருந்தாளியாக என் உடல் தான் போகிறது. ஆனால் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கிய என் பிரியாத அன்பு பிடிக்கும் நிறையும் ஆனந்தமாக அமைதியாக இருக்கிறார். வந்துவிட்டான் அகஜேந்திரன். வந்துவிட்டார். புஜ பலத்தால் வென்ற வீரனை என் புத்தி பலத்தால் நான் வென்று காட்டுவேன். மதுக்கிண்ணம் தயாரா? இதோ தயாராக இருக்கிறது. இந்த மது நமது புது தயாரிப்பு. இதை பருகினால் போதை, பக்கத்தில் கோதை போதாதா? முனிவனில்லையே அவன். வரவேண்டும், வரவேண்டும் கஜேந்திர சேனாதிபதி. நாங்கள் வைத்த போட்டியில் நீங்கள் வென்றதற்காக தலை வணங்குகிறோம். வெற்றிக்குரிய பரிசு உங்களுக்கு உரிமைப்படப் போகிறது. பாராட்டு நிகழ்ச்சிகள் அரங்கத்தில், பழச்சாறும் பாடல் ஆடலும் அரண்மனையில். ஏய், சுவைக்கவில்லையா? பயங்கரங்கள் அரசியலின் சொந்தமானது. இந்த மோகம் இருக்கும்
மலர் கண்ணமும் இவனை மயக்கி விட்டது. சொல்லிக் கொடுத்தேன், சொன்னபடி நடித்தாள். இவன் உறக்கும் அழகாபுரி செல்லும் வரைக்கும் அலைய மாட்டாது மகாராணி. தேஷ், இவனை எடுத்துச் செல்லுங்கள். நடக்க வேண்டிய நாடகமெல்லாம் கண் விழித்தது அங்கே. அப்படியே இருங்க, இரவிலே தூங்கவே இல்லை. நான் இப்போது எங்க இருக்கிறேன்? உனக்கு மாலையிடும் மனைவி அருகில். மாலையாவது மனைவியாவது? சுவாமி, புத்திசாலி நமது ரத்னாகிதான் அண்டை நாட்டு வீரனை தன் மாப்பிள்ளையாக்கி கொண்டு விட்டாய். நம்ப வேண்டாம், இது பயங்கர நாடகம். எது நாடகம்? ஆமாம், என்ன பதில் சொல். உன்னை மாப்பிள்ளையாக்குவதா? மணமாலை இடுவதற்கு முன் முதலிரவுக்கு வந்தவளாக இவளை நடத்தினாயே, அதுவா? நீங்கள் ஏதேதோ சொல்கிறீர்கள் மகாராஜா. அங்கே நடந்ததெல்லாம் மோசம். என்னை நம்ப வைத்து, என்னை மயங்க வைத்து. யாரிடம் சொல்கிறார்? நல்ல மரியாதை அளிப்பதற்கு அழைத்து வந்த ஒரு வீரனை மயக்க மருந்து கொடுத்து கட்டி வைப்பதற்கு இந்த திலோத்தமா நொண்டி பெண் அல்ல. கட்டி வைக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த மகாராணிக்கும் கிடையாது. நேச நாட்டு வீரனுக்கு நேர்வழியில் உபசரிப்பதற்கு ஒரு பருவ பெண்ணை அவள் அனுப்பி வைத்தார். மணப்போம் மகிழ்வோம் என்று வாக்களித்து கதையை அப்படியே திருப்பிவிடும் கஜேந்திரன் கற்பனைகளை நம்ப வேண்டுமா? மகாராணி, அப்படியானால் இது பொய்யா? இந்த பிரச்சனை எழ வேண்டிய அவசியமே இல்லையே. எந்த தொடர்புமே இல்லாத ஒருவனை சொந்த புருஷன் என்று சுயகௌரவம் உள்ள ஒரு பெண் போய் சொல்லுவாளா? இது மோசம், சூழ்ச்சி. அந்த பெண் என் மனைவி இல்லை. நாம் எந்த தவறும் செய்யவில்லை. தேவை இவள் கண்ணீருக்கு காரணம் என்ன? வஞ்சனை. மகாராஜா, தாய் யாரோ தந்தை யாரோ தெரியாது. குடும்பம் குல கௌரவம் இல்லாத ஒரு காட்டு மனிதரின் விளையாட்டால் இப்போது இரண்டு நாட்டுக்கும் மாறாத பகை உணர்வு தலை தூக்க விட்டுடப் போகிறது. இந்த முரடனின் துரோகத்தால் தங்கள் நாட்டை என்னோடு எதிர்க்க மூல காரணமாக போகிறது. மகாராஜா, என் பேச்சை நம்புங்கள். உன் பேச்சை எதற்கு நம்புவது? எதை வைத்து நம்புவது? உன் வம்ச பெருமையை பார்த்தா அல்லது உன் தாய் தந்தை நிலைகளை வைத்தா? என் தாய் தந்தையா? பண்பு வளர்ந்திருக்க முடியாது மகாராஜா. இந்த அற்பனுடைய சொற்களை நம்பி அண்டை ராஜ்யத்தின் நட்பை உதறி தள்ளுவீர்களோ அல்லது இவரை நாட்டில் இருந்தே வெளியேற்றி நட்பை காத்துக் கொள்வீர்களோ உங்கள் முடிவு. இனி சந்தேகம் எதற்கு? உன் முடிவே என் முடிவு. இந்த அயோக்கியனை இந்த கனவை நாட்டை விட்டு வெளியேற்றிவிடும். என் தாய் தந்தை யார் என்று தெரியாத காரணத்தால் என் பிறவியிலே தங்களுக்கு சந்தேகம். என் நிலையை தவறாக நினைத்துக் கொண்டு என்னை குற்றவாளியாக எண்ணுகிறீர்கள். சம்பவங்களின் சாட்சி சத்தியத்தை மறைப்பது சரித்திரத்தில் இது புதிதல்ல. நான் சபதம் செய்கிறேன், என் தாய் தந்தையர் எங்கு எந்த மூலையில் இருந்தாலும் தேடி வருவேன். போய்விட்டதே மானம் என்று தலைகுனிய மாட்டேன். கண்மூடி தீர்ப்பினால் நான் பெற்ற அவமானங்களுக்கு நானே தக்க பதிலளிப்பதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டு வருவேன். வருகிறேன். நேசத்திற்காக நீ புரிந்த காரியங்களை போடி, நீயாக உதவி வேண்டும் என் மடல் அனுப்பினால் மறுக்க முடியுமா? ஆனால் கஜேந்திரனை போன்ற பண்புள்ள மனிதனை நல்லது. ராஜகுமாரியுடன் என் தம்பியின் விவாகம், அதற்காக எதையும் செய்வேன்.
என் தோழர்களே, இத்தனை நாளும் உங்களை விட்டு பிரிந்து போன என்னை ஆசையுடன் வரவேற்கிறீர்களா? மனிதனுடைய பலகீனம் நேற்று வரை உதவி செய்தவரை மறந்து புதிய நண்பருடன் உறவாடு. இத்தனை நாளும் உங்களை விட்டு பிரிந்ததில் எனக்கும் நிம்மதி இல்லை. என்னை மன்னியுங்கள். மனிதர்களை சந்தித்ததில் நான் பெற்ற லாபம் பேச்சுத்தான். மனிதர்களுக்கு மனசாட்சியை மூடிக்கொள்ள, மூடிக்கொண்டதை நியாயப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தப்படுவது மொழி. நம்மை போன்றவர்களுக்கு அந்த மொழி தேவையில்லை. ஊமை நெஞ்சுக்குள் நகரத்து நாகரிகம் படாமல் தப்பி இங்கே தோழமை உணர்வு குறையவில்லை. பாசங்கள் மறையவில்லை. வேறெங்குதான் போவது? உயிர் இருக்கும் இடத்தில் தான் உடல் இருக்கும் என்று நான் சொல்லுவேனே. நாட்டு மனிதர்களின் முடிக்கிடக்கும் மனதிலே பரிவும் பாசமும் இல்லை. நானும் உன்னோடு இருக்கிறேன் கஜேந்திரா, உன்னோடு இருக்கிறேன். பரிவோடு என்னை வளர்த்தவர்கள் கூப்பிடுகிறார்கள். இவர்களே என் உறவு. என் கூட்டு வந்தவர்களா? இல்லை. இனி இவர்களை பெயர் வைத்து அழைக்கலாம். சுரேந்திரம், கஜேந்திரம், விக்னேஸ்வரம், மீனா, ராஜா. எங்கே எங்கே பிரிய தரிசனி, சொல்லுங்கள். அந்த காட்டு மனிதன் ராஜகுமாரியை கடத்தி சென்றிருக்க வேண்டும். அவன் அல்ல, நீதான். அவளை மிரட்ட எத்தனையோ அதிர்ச்சிகளை கொடுத்தாய். அந்த இன்சியை பொறுக்க முடியாமல் அவளே போயிருக்க வேண்டும். நிறுத்துங்கள். உங்கள் மகள் செய்த அவமான செயலுக்கு என் தம்பியை ஏன் சாடுகிறீர்கள்? சாடுவேன். என் மகளை என்னிடமிருந்து பிரிந்து போகும்படி செய்தவன் இந்த அயோக்கியன் தான். இவனை சத்யா, நீ எதிர்ப்பது யாரை என்று தெரியுமா? அக்கா, போய்விடு இங்கிருந்து. மகாராஜா, என் தம்பி செய்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அக்கா, பொங்கி எழுந்த என்னை தடுத்து விட்டாய். தடுக்காமல் இருந்தால் அந்த குருடனின் கண்ணை திறந்திருப்பேன். முட்டாளே, உலகம் மறந்து போய் சுகங்கள் அதிகாரங்களுக்கு அடிமையாகிவிட்ட ராஜா, கண் திறந்தாலும் ஒன்றுதான், மூடினால் ஒன்றுதான். இந்த மாளிகை குழப்பங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த சலனங்கள் சலனங்கள் அல்ல, செய்த தவறுக்கு என் வேதனையை தெரிவிக்க. திருபுரா, கோபந்தானே தவறு? கொஞ்சுவது, உன்னோடு கூடி மகிழ்வது மன்னரின் எண்ணம். என் எண்ணம் அரசே, மகிழ்ச்சிக்கு மன்னர சுகங்களுக்கு இதை பருகி சுவையுங்கள். அமைதியை தடுக்கும் கவலைகள். என்ன இது பலாத்காரம்? பலாத்காரமா? ஆமா, நீங்கள் செய்த பாவங்களுக்கு பலன் அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆண்டி பரவேசி ஆட்சி பீடத்தில் வைத்தா என் தம்பிக்கு உங்கள் மகளை கொடுத்து இத்தனை எதிர்ப்பா? விரிவாக கேட்டு பார்த்தா என்னையும் என் தம்பியையும் அவமதிக்கிறீர்களா? என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றவில்லை. அகந்தையால் கண்ணிழந்த உன்னை என் காலால் நசுக்கி மறுபடியும் கை கட்டி கமண்டலம் ஏந்த வைக்கும் நாள் வந்துவிட்டது என்று எச்சரிக்கிறேன். சன்னியாசி,
மறுபடியும் நீ சன்னியாசியாகவே மாறிப்போ. அந்த குளிகை எங்கி எப்பொழுதாவது உன் தரப்பில் இருந்து அபாயம் வரும் என்று அன்று நீ கொடுத்த குளிகையை பதுக்கி வைத்திருந்தேன். இப்போது அதை பயன்படுத்திக் கொண்டேன். சுயநல பேயே, பாதகி, என்னை மோசம் செய்கிறாயா? உன்னை ஒழித்து விடுகிறேன். நிறுத்தரா கபட சன்னியாசி, பிடியுங்கள் இந்த சூரப்புலியை, பிடியுங்கள். இவனை பிடித்து கட்டுங்கள். திரிபுரா வஞ்சகி, தேவி தந்து நான் பெற்ற சக்திகளை நாசப்படுத்தி என்னை சம்சாரியாக்கி நான் தவத்தால் பிரிக்க முயற்சிகள் அங்கே, இணைத்து பார்க்கும் பிறவிகள் இங்கே. இது என் அன்பு முத்திரை. மாளிகை விட்டு வந்த மகாராணியே, மனமாளிகையை உனக்கு தருகிறேன். செங்கலை ஊஞ்சலாக்கி விளையாட என்னோடு வா. இந்த முத்துமாலை உன் புருஷனா? தேவேந்திரா. பிரியா. ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அன்று எல்லோர் எதிரிலும் மகாராணி சொன்ன வார்த்தைகள் வேளாக என் உள்ளத்தை துளைத்து விட்டது. என்ன? காட்டு மனிதனை நாகரிகமாக்கிய உலகமே பெற்ற அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வரை ஓய்வில்லை, உறக்கமில்லை. புரிகிறது. என் எதிர்காலத்தை கற்பனை செய்து புறப்படுங்க. இந்த நிமிஷத்திலிருந்து நம் தெய்வங்களை தேடலாம். ஆம், பெற்றோரை தரிசித்து பிறகு நான் இங்கே வரலாம். தோழர்களே, ஒரு லட்சியவாதிக்கு சுயநலமும் தேவைப்படுகிறது. என் தாய் தந்தையை தேடி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, இப்படியும் நாம் பிரிவது காலத்தின் கட்டளை. கணேச பெருமானின் திருவுருவங்களே. என்ன சொல்வது பிரியா, இவைகள் என்னை பிரிய மறுக்கின்றன. நான் வந்தால் என்ன தருவாய், நீ வந்தால் என்ன கொண்டு வருவாய் என்று கேட்கச்சாத பிறவிகள். இந்த யானை தன் குட்டியைப் போல் என்னை காப்பாற்றியது. இந்த யானை தாயாக இருந்து என்னை காத்தது. இது எனக்கு அண்ணன். நம் திருமணத்தை நடத்தி வைத்து பார்த்து மகிழ்ந்தது. இது குறும்பு செய்தாலும் வரம்பு மீறி போகாது. இவைகளையெல்லாம் விட்டு பிரிய முடியவில்லை. என் பெற்றோரை தேடும் முயற்சியை கைவிடவும் முடியவில்லை. பிரியமாக நீங்கள் வளர்த்து ஆளாக்கிவிட்ட நண்பர் தன் பிறவிக்கு காரணமான வாய் தந்தையை தேடி போகிறார். அவர்களை சந்தித்து மன அமைதியை பெற்று நகைப்புக்கிடமாக தான் பிறக்கவில்லை என்ற நிம்மதியோடு திரும்புவார். நிச்சயமாக உங்களையெல்லாம் பார்க்க ஓடோடு வந்துவிடுவார். அவர் லட்சியம் வெற்றி பெற வலுப்புங்கள்.
வா பிரியா. பெரிய முத்து மாலைக்கு இவ்வளவுதான் விலையா? மெதுவா பேசு. நாங்க விலை வைக்கிறது சரக்கு பார்த்து இல்ல, சரக்கு கொண்டு வர்ற மனுஷன் தகுதியை பார்த்து. என்ன அதான், இந்த நகை வாங்குற அளவுக்கு உனக்கு சம்பாத்தியம் இருக்காது. இல்லையா, உனக்கு இதெல்லாம் அனாவசியம். என் விலை அவ்வளவுதான் இஷ்டம் இருந்தா கூட இல்ல மாட்டீங்க. சரி கொடுக்கறது சீக்கிரம் கொடு. ஐயா மனசு முத்து மாலை மேலதான் இருக்கு. நாங்கள் வந்தது எதையும் வாங்குவதற்காக அல்ல, இருப்பதை விற்பதற்காக. இதோ இந்த மாலை உங்களுக்கு பிடிக்கிறதா? சரி ஐயா, இதையும் கூட விலை போட்டுக் கொண்டு அந்த ஹாரத்தின் விலைக்கு வரவு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன இது? இந்த மாலையை காக்கும் உங்கள் முகத்தை பார்த்தால் இது உங்களுக்காகவே இருப்பது போல் தோன்றுகிறது. எடுத்துங்க ஐயா, இந்த மாதிரி ஹாரம் உங்க மாதிரி பிரபுக்கள்கிட்ட தான் இருக்கணும். போட்டு பார்க்க விரும்பினாய், நீயே அணிவித்து விடு. இதற்கு எனக்கு ஏதோ எப்போதோ சம்பந்தம் இருப்பதாக என் உள்ளுணர்வு எனக்கு சொல்கிறது. நான் பைத்தியக்காரி அல்ல, எனக்கு பைத்தியமும் அல்ல, என் புருஷன். என்னை அடிக்கிறார்கள் அப்பா. தாயை போன்ற இவர்களை அடிப்பது அநியாயம் அல்லவா? இவ பைத்தியக்காரிங்க. உண்மைகளை சிலர் சொல்லும் போது ஊரும் உலகமும் அப்படித்தான் எடை போட்டு ஏமாறுகிறது. போங்க போங்க. அம்மா, இனிமேல் உங்களை யாரும் அடிக்க மாட்டார்கள். அம்மா போங்க. சரிப்பா, பயப்படாதீங்க. மாசற்ற அன்பை வழங்கும் தன்மை இந்த சத்திரத்திற்கு இருக்கிறது. என்னது விசித்திரமா இருக்கிறது? விசித்திரம் இல்லை. ஒரு சமயம் விக்ரமாதித்ய சக்கரவர்த்தி நாடு சுற்றி வருகின்ற போது ஓய்வெடுத்ததால் பெருமிகுத்த இடம் இது. அதன் விளைவால் இங்கே வந்து தங்கும் ஒவ்வொருவருக்கும் சிறந்த விருந்தோம்பல் நடந்து வருகிறது. அதற்கு என்ன? உங்களுக்கு நான் வேறு இடம் ஒதுக்கி தருகிறேன், வாருங்கள். போகும். நல்லது, பாருங்க. ஐயா, இத்தனை ஆச்சரியப்படுகிறீர்கள். இது அன்று விக்ரமாதித்ய சக்கரவர்த்தி துயில் கொண்ட மஞ்சம். அவர்
அடிக்கடி மாறுவேஷத்தில் இந்த சத்திரத்துக்கு வந்து மக்கள் விமர்சனங்களை தன்காதால் கேட்டு தெரிந்து கொள்வாராம். இத்தனை கால இடைவெளிக்கு பிறகு இந்த இடத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டதே, அது தேவியின் திருவுள்ளம். நல்லது, சந்தோஷம். இது என்ன அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டத்துக்கு காரணம் அருகடை. உங்கள் முகத்தை பார்த்தாலேயே ராஜகம்பீரம் தெரிகிறது. அதுவே என் மனதில் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. நேரமாகிறது, படுத்துக் கொள்ளுங்கள், நான் வருகிறேன்.
பிரியா. அதோ அதுதான் பச்சைமலை. நமது லட்சிய பாதையின் முக்கியமான இடம் இதுதான். கல்லூரினே விருட்டர் சுங்க பங்க ஜகோஹரங்க சர்வ விஸ்வாத்தே சம்போ கிரீம் கிரீம். என் தாய் தந்தையரின் சாபை விமோசனத்திற்காக வந்திருக்கிறேன். அருள் காட்டுங்க. உன் கண்ணால் பார்த்தாய் அல்லவா, கை கட்டி உணவு வாய்க்கட்டாமல் கண்ணீர் விடுகின்றவன் நான். உனக்கு என்ன செய்ய முடியும்? என்னால் எல்லாம் அறிந்தவன். பெரியவர் நினைத்தால் நடக்காத காரியம் உண்டோ? ஆணையிடுங்கள், அந்த கொடிய பறவைகளை அடக்கி உங்களுக்கு அமைதி தருகிறேன். தெரியுமா, காமக்ரோதர்கள் மகாசக்தி வாய்ந்த பறவைகள். அது எப்படி இருந்து எனக்கு உணவு அனுப்புவார்கள்? நான் ஒரு கவனம் சாப்பிட வேண்டும் அப்பா. சாப்பிட வேண்டும். சாப்பிடலாம் சுவாமி. அது மாணிக்கமலை. சகல சித்த சாத்திய கிண்ணர் அப்சராஜினேத்ரா கிரீம் வஜ்ரி மகேந்திரா கிரீம் கிரீம்.
தந்தையரின் சாப விமோசனத்திற்காக உங்கள் நல்லாசி வேண்டி வந்திருக்கிறேன். எனக்கு அருள் செய்யுங்கள். எதற்கு ஒரு விலை வேண்டும்? முதலில் மிக முக்கியமான எங்கள் பிரச்சனையை தீர்த்து. என்னது? வாழ்வதற்கு அழகு முக்கியமா இல்லையா? அழகு முக்கியமே. சரியாக சொல்லு, இளமை முக்கியமா இல்லையா? அதுவும் முக்கியமே. அறிவாளிதான் நீ. ஒரே சமயத்தில் இரண்டு குதிரைகளின் மேல் சவாரி செய்யக்கூடாது. சரியாக சொல்லு. அழகி, அழகு இளமைக்கு பொலிவு, இளமை அழகுக்கு உரைகள். ஒன்றில்லாத மற்றொன்றுக்கு சிறப்பு இல்லை, இருக்காது. அப்பா, புத்திசாலிதான். அபூர்வ அழகும் இளமையும் உள்ளவனாக வந்திருக்கிறாய். அவைகளை தந்தால் உன் லட்சியம் நிறைவேற வழி சொல்லுகிறோம். தன் தந்தைக்காக தன் இளமையை விட்டுக் கொடுத்தான் புரூரவன். என்னை பெற்ற தெய்வங்களுக்கு எது தந்தாலும் ஈடாகாது. தாய் தந்தையருக்காக என் இளமை அழகு இரண்டையும் அர்ப்பணிக்கிறேன். என் லட்சியத்தை நிறைவேற்றி வையுங்கள். கூடாது, அது மாத்திரம் கூடாது. பிரியா! யார் நீ? தேவதைகளே, நான் அந்த மகத்தானவரின் வாழ்க்கை துணைவி. ஒரு பவித்திரமான லட்சியத்துடன் பயணம் தொடங்கிய உத்தமர் அவர். இளமை அவருக்கு அலங்காரம் அல்ல, அவசியம். தாய் தந்தையரை சந்திக்கும் வரையிலாவது அவரது இளமையை இருந்தவாறே விட்டு விடுங்கள். அதற்கு பதிலாக என் இளமையை அழகை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரியா! பிரியா, வேண்டாம் பிரியா, அவசரப்படாதே. சுவாமி, லட்சியத்தை சாதிக்க உதவாமல் போனால் என் வாழ்வு எதற்கு? பிரியா, என் இளமையை அர்ப்பணித்து தேகத்தை மறந்த தெய்வீக மகிழ்ச்சியை நான் இன்று அடையப் போகிறேன். எனக்கு எவ்வளவோ பெருமையாக இருக்கிறது. தடுக்காதீர்கள். பிரியா, என் பொருட்டு வேதனைப்படாதீர்கள். முடிக்க வேண்டியதை மறக்காதீர்கள். தேவதைகளை, இதோ என் நிலைமை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரியா! காலம் அவள் அழகை கனவாக்கிவிட்டது. பிரியா! பிரியா!
ராஜவேந்தா, உண்மையில் உயர்ந்தவன் நீ. தன்னையே தருகிற நல்ல மனைவியை நீ அறிந்திருக்கிறாய். நல்ல மனிதனே, விருப்பத்து கடுமையான எங்களுக்கு அந்த புண்ணியவதியின் தியாகத்தால் சாப விமோசனம் கிடைத்தது. மீண்டும் எங்கள் உலகத்துக்கு போக வழி திறந்தது. உன் காரிய சாதனைக்கு கடைசி கட்டம் மட்டும் எஞ்சியிருக்கிறது. இங்கிருந்து வடக்கு திசை நோக்கி இரண்டு இரவுகள் பயணம் செய்தால் நீ சொர்ணமலைக்கு போய் சேருவாய். அங்கு போனதும் இந்த மந்திரத்தை உறக்கச் சொல். இந்த பயங்கர உருவத்தில் திரசிப்பவர தங்கள் உடம்பெல்லாம் கல்லாக இருக்கிறதே. நான் ஏற்றுக்கொண்ட ஒரு சீடன் நம்பிக்கை துரோகியானான். என் உருவத்தை இப்படி மாற்றினான். யார் அவன்? என் வசத்தில் உருவத்தை மாற்றும் 6 குளிகைகள் இருந்தன. அவற்றில் 1 குளிகையால் என் உருவத்தை மாற்றி மிஞ்சிய குளிகைகளை அபகரித்துக் கொண்டான். குருத்ரோகி! இறைவன் விருப்பம் அப்படி. இதனால் வரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இந்த பயங்கர குகைக்கு நீ வந்திருக்கிறாய். ஏதோ ஒரு நல்ல லட்சியத்துடன் தான் வந்திருக்க. ஆமாம் சுவாமி, என் தாய் தந்தையரின் சாப விமோசனம் பெற இந்த சொர்ணமலை இறுதி கட்டமாம். 2 அப்சர கன்னிகைகள் சொல்லி அனுப்ப இங்கு வந்து சேர்ந்தேன். சிறந்த வீரனே, நினைத்ததை நினைத்தபடி செய்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பரிந்துரைக்கும் மந்திரதண்டம் இந்த மலையில் தான் இருக்கிறது. அது உன்வசமாக இருக்கிறது. உனக்கு வழிகாட்டிய அப்சரசுகள் மந்திரமும் உபதேசித்திருப்பார்கள். மந்திரத்தை சொல். கட்டளை சுவாமி. ஹாயம் கிளீம் அர்த்தனரா அர்த்தசிம்மா சகலார்த்த பிரதன் ரிசிம்மா தூமம மார்க்கம் குருமம மார்க்கம். அதோ மந்திரதண்டம், என்னை ஆசீர்வதியுங்கள். அந்த மந்திரதண்டத்துக்காக காத்திருந்தவன் நான். வீரனே, இவன் தான் என்னை இப்படி மாற்றிய துரோகி. ஆமாம், உன் உருவத்தை மட்டும் மாற்றினேன், இவன் உயிரையே எடுத்து விடுகிறேன். அந்த மந்திரதண்டம் எனக்குரியது. அதை கைப்பற்றி இந்த மானிட உலகத்தை பந்தாடி பழித்திருக்கிறேன்.
சாம்பவி. என் மறுபிறவிக்கு நீதான் காரணம். என் தாய் தந்தையருக்கு அருள் புரியுங்கள் சுவாமி. சுவாமி ஜெய் சாம்பவி. ஆமாம்மா, இது தங்களுடைய. அந்த புலிமகன் அது என் வெளியேற்றினுடையது. ஆமா, இது என் குழந்தையுடையது. அம்மா, என்னை புரியவில்லையா? கஜேந்திரன் தான். அம்மா, அம்மா, இந்த மந்திர தண்டத்தின் மகிமையினால் உங்கள் பயங்கர உருவம் மாறியது. இனி அப்பாவையும் மீட்கலாம். ஜெய் சாம்பவி. பார்வதி. சுவாமி, இதோ நம் பெண்கள் கஜேந்திரன். அன்றே பெற்றோரை வேதனையிலிருந்து விடுவித்த பெருமைக்குரியவர் கஜேந்திரா. சுவாமி, சரி, உன் பிரியதர்சினியை. ஜெய் சாம்பவி. பிரியா. கஜேந்திரா. என்னுடைய தந்தை. தந்தையே, நான் தான் தந்தையே. பிரியதர்சினி, என்னை புரியவில்லையா? என் மகளா? நான் தானுமா உன்னுடைய தந்தை? நான் தானுமா உன்னுடைய தந்தை? ஆமாம்மா, இவன்தான் உன் தந்தை. அளவுக்கு மீறி ஆசையால் அரசனாக உருமாறி ஆட்சியை அரச போகங்களை நேற்று வரை அனுபவித்தவன் இன்று அதற்குரிய பலனையும் அனுபவித்துக் கொண்டு மரணப்பாதையில் அடி வைக்கிறான். என் சிந்தனை கெட்டு வாழ்க்கையை சபதங்களுக்கு மதி கொடுத்து விட்டேன். உன்னையும் இழந்து விட்டேன் அம்மா. மன்னித்து விடம்மா. பிரியா, பிரியா, Thank you.